அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். August 9 முதல் August 15 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேஷ ராசி சிரிக்க சிரிக்க பேசி எல்லாரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4 சூரியன், 12 செவ்வாய் சஞ்சரிக்கிறதால எதிலையும் சிக்கனமாக செயல்படுறது நல்லது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். ராகு 3 குரு 9 சஞ்சரிக்கிறதால நெருங்கியவர்களின் உதவியால் எந்த சிக்கலையும் எளிதில் எதிர்கொள்ளும் ஆற்றல் பெறுவீங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி இருவரும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதால குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உற்றார் உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதால கடன் வாங்கும் நிலை ஏற்படாது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி அனுகூல பலன் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். இருந்தாலும் உடன் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. சிவ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 10, 11 மற்றும் 15. ரிஷபராசி பிறருக்கு உதவி செய்வதில் தன்னலம் கருதாது செயலாற்றும் பண்பு கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன், 3 சூரியன், 11 செவ்வாய் சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அமையும். நினைத்த காரியங்களையும் நிறைவேற்ற முடியும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க. புத்திர வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகளில் இருந்த தடைகள் விலகும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் எதிலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டாளிகளும் ஆதரவாக செயல்படுறதால அபிவிருத்தி பெருகும். உத்தியோகத்தில் இருக்கவங்க பணியில் திறம்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவாங்க. எதிர்பார்க்கும் உயர்வுகள் தாமதமாக கிடைக்கும். தினமும் விநாயகர் வழிபட்டு வந்தால் நன்மைகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 9, 12, 13 மற்றும் 14. மிதுன ராசி நிதானமான அறிவாற்றலும் சமயத்திற்கு ஏற்றாற்போல குணத்தை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் ராகு 2 சூரியன் சஞ்சரிக்கிறதால முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்படுறதால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். குரு பகவான் 7 சஞ்சரிக்கிறதால எந்தவித நெருக்கடியையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களையும் உடன் இருக்கவங்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கிட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிறதோடு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சற்று கவனம் தேவைப்படும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. மேலதிகாரிகள் அனுசரித்து நடந்துக்கிட்டா எதிர்பார்த்த உயர்வுகளை அடையலாம். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கிறதால அபிவிருத்தியை பெருக்கிக்க முடியும். ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டா மேன்மைகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 9, 10, 11 மற்றும் 15. கடகராசி எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் பண்பு கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன், 7 சனி சஞ்சரிக்கிறதால நீங்கள் எதிலையும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி
மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்க கூடுங்கிறதால பேச்சிலையும் செயலலையும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. கூடவே உடன் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கிறதும் நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் தேவைகள் எல்லாம் நல்லபடியாக பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவு செய்ய நேரிடும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் கேது ஆறில் சஞ்சரிக்கிறதால எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. பண விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நம்பியவர்களே துரோகம் செய்யக்கூடுங்கிறதால சற்று சிந்தித்து செயல்படுறது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் தன்னோட பணிகளை மட்டும் செய்கிறது நல்லது. சிவபெருமானையும் சனி பகவானையும் வழிபடுறதும் சனி கவசங்கள் படிப்பதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 10, 11, 12, 13 மற்றும் 14. சிம்ம ராசி. இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5 குரு, 6 சனி, 11 சுக்கிரன் ராகு சஞ்சரிக்கிறதால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பூர்வீக சொத்து விஷயங்களில் சற்று சாதகமான பலன் அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் தடையில்லாமல் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறதால அலைச்சல்கள் குறையும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயது அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாகும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் விதத்தில் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியும். ஆடி கிருத்திகை நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டா சிறப்பான பலன்களை அடையலாம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 7/8/2020 காலை 6:58 முதல் 9/8/2020 இரவு 7:05 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 12, 13, 14 மற்றும் 15. கன்னிராசி. பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்தாமல் செயல்படும் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10 சுக்கிரன் ராகு, 11 சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதால தாராள தனவரவுகள் நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்பட்டா அனுகூல பலன் அடையலாம். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கிறதால ஓரளவுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் தாராள தனவரவு உண்டாகி பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு செயல்படுறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகளால் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும். கொடுத்த கடன்களும் வீடு தேடி வரும். பெரிய தொகைகளை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். பலரை வழிநடத்தி செல்லக்கூடிய கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரும். ஆடி கிருத்திகை நாளில் முருக வழிபாடு செய்கிறதும் அம்மன் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 9/8/2020 இரவு 7:05 முதல் 12/8/2020 காலை 7:35 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 9 மற்றும் 15.
துலாம் ராசி. வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு மூணில் கேது, ஆறில் செவ்வாய், பத்தில் சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதால எதையும் எதிர்கொண்டு வளமான பலன்களை பெறுவீங்க. எந்தவித எதிர்ப்புகளையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். உற்றார் உறவினர்களும் ஓரளவுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பணவரவை பொறுத்தவரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்து எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்போடு செய்து முடிப்பீங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் மறைந்து லாபம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்றங்கள் அடைவீங்க. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பான செயல்பாட்டால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெற முடியும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 12/8/2020 காலை 7:35 முதல் 14/8/2020 மாலை 6:05 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 9, 10 மற்றும் 11. விருச்சக ராசி. எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் தளராது அயராது முயன்று பாடுபடும் குணம் கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு தனஸ்தானமான 2 சஞ்சரிக்கிறதும் 3 சனி, 9 புதன் சஞ்சரிக்கிறதும் சாதகமான அமைப்புங்கிறதால தொழில் ரீதியாக மேன்மை ஏற்படும். இருக்கும் இடத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலருக்கு புத்திரர்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பிற்காக சிறிய தொகைகளை செலவிட நேரிடும். பணவரவை பொறுத்தவரைக்கும் சிறப்பான பணவரவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் யோகம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரம் சேர்வங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டாளிகளின் ஆலோசனைகளாலையும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பாலையும் அபிவிருத்தி பெருகி முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகளால் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெறுவாங்க. பணியில் வேலை பளு குறைவாக இருக்கும். பொருளாதார உயர்வுகளால் கடன்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். ஆடி கிருத்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட்டா உங்கள் உள்ளம் மகிழும் இனிய செய்திகள் இல்லம் தேடி வரும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 14/8/2020 மாலை 6:05 முதல் 17/8/2020 அதிகாலை 12:50 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 10, 11, 12, 13 மற்றும் 14. தனுசு ராசி. எல்லோருக்குமே மரியாதை கொடுக்கும் பண்பும் கள்ளம் கபடமின்றி ஆத்மார்த்தமாக பழகும் குணமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு 4/7, 8 சூரியன் சஞ்சரிக்கிறதால பொருளாதார ரீதியாக நெருக்கடி, தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும்ங்கிறதால நீங்கள் எதுலேயும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு தாமதமாகும். வண்டி வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவை பொறுத்தவரைக்கும் பணவரவுகள் சுமாராக தான் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறதும் தேவையில்லாமல் பிறர் விஷயங்களில் தலையிடுறதை தவிர்க்கிறதும் நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தாமத பலன் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது, பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது, உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று வேலை பளு அதிகமாக இருந்தாலும் பணியில் திறம்பட செயல்பட முடியும், சனி பிரீதியாக விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் நிறைவேறும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 12, 13, 14 மற்றும் 15. மகர ராசி, எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றலும் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாத குணமும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய், 6 ராகு, 7 புதன் சஞ்சரிக்கிறதால நெருங்கியவர்களின் உதவியால் அனுகூலங்கள் உண்டாகும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க. குரு 12 இருக்கிறதால ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கிறதால அனுகூல பலன்களை அடைய முடியும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்களை அடைவீங்க. குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுங்கிறதால உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் சற்று கவனம் செலுத்துறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடை தாமதத்திற்கு பின் அனுகூல பலன் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து லாபத்தை பெறுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். சிவ வழிபாடு செய்கிறதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 9 மற்றும் 15. கும்பராசி, அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டிருந்தாலும் நியாய அநியாயங்களை பயமின்றி எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5 சுக்கிரன், 6 சூரியன், 11 குரு சஞ்சரிக்கிறது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்புங்கிறதால சகல விதத்திலையும் நல்ல பலன்களை அடைவீங்க. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும். செவ்வாய் 2 இருக்கிறதால கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் பேச்சில் பொறுமையோடு இருக்கிறதும் நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக அமைந்து உங்கள் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். கடன்களும் சற்று குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் மந்த நிலையும் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேர்வங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் விலகி ஏற்றங்கள் உண்டாகும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் சூழ்நிலை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறைந்து பணியில் நிம்மதியோடு செயல்பட முடியும். ஆடி கிருத்திகை நாளில் முருக வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 10 மற்றும் 11. மீன ராசி, தாராள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் உடையவராகவும் திறமைசாலியாகவும் விளங்கும் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4 சுக்கிரன், 5 புதன், 11 சனி சஞ்சரிக்கிறதால உங்களுக்குள்ள இடர்பாடுகள் எல்லாம் விலகி அனுகூலமான பலன்களை அடைவீங்க. செவ்வாய் ஜென்ம ராசியில் இருக்கிறதால எதிலையும் சற்று பொறுமையோடு செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுங்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உடன் இருக்கவங்களையும் உறவினர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குரு சாதகமில்லாமல் செயல்படுறதால எதிலையும் அகல கால் வைக்காமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிட்டால் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்காக எடுக்கும் முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சிறப்பான மேன்மைகளை பெற முடியும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி செய்யும் செயல்களில் சற்று சிந்தித்து செயல்படுறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். இருந்தாலும்
மேலதிகாரிகள் அனுசரித்து செல்வதன் மூலம் எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெறலாம். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. சிவ வழிபாடும் முருக வழிபாடும் செய்தால் நன்மைகள் பல உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 9, 12, 13 மற்றும் 14. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.